உலகின் மிக முக்கியமான மூவருக்கு கொரோனா தடுப்பூசி பயன்படுத்த முடிவு. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர்களான புஷ், கிளிண்டன், பராக் ஒபாமா ஆகிய மூவரும் நாட்டு மக்கள் பார்க்கும் வண்ணம் கமராக்களின் முன்பாக பகிரங்கமாக வைரஸ் தடுப்பூசியை தங்களுக்கு ஏற்றிக்கொள்ள முன்வந்துள்ளனர். வைரஸ் தடுப்பூசி தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தடுப்பு மருந்து குறித்து மக்கள் மத்தியில் நிலவும் நம்பிக்கை இனங்களை களைவதற்காக அவர்கள் இந்த முயற்சியில் இறங்க உள்ளனர். அவர்களது இந்த முடிவு தொடர்பான தகவல்கள் அமெரிக்க ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. சுமார் 50% அமெரிக்கர்கள் மத்தியில் வைரஸ் தடுப்பு மருந்துகள் தொடர்பான நம்பிக்கையினை நிலவுவதை கருத்து கணிப்புகள் வெளிகாட்டியுள்ள நிலையில் முன்னாள் அதிபர்கள் மூவரும் இந்த விழிப்புணர்வு முன் முயற்சியில் இறங்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். அமெரிக்காவின் புதிய அதிபர் இன்னமும் பதவியேற்கவில்லை. பதவியிலுள்ள அதிபர் ட்ரம்ப் தடுப்பூசி போன்ற முயற்சிகளோடு பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் மக்களை விழித்தெழச் செய்வதில் அங்கு ஒருவித தலைமைத்துவ வெற்றிடம் காணப்படுகின்றது. இதனை இட்டு நிரப்பும் நோக்கிலேயே முன்னாள் அதிபர்கள் மூவரும் களத்தில் குதிக்கின்றனர் என்று சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவில் இன்னமும் எந்த ஒரு தடுப்பூசியும் அரச மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளால் மக்கள் பாவனைக்கு அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் பைசர் மற்றும் மொடேனா இரண்டு தடுப்பூசிகளும் வரும் வாரங்களுக்கு பயன்பாட்டுக்கு அனுமதிப்பதற்காக பரிசீலிக்கப்பட உள்ளன. உலகெங்கும் வைரஸ் பரவல் தொடங்கி ஓராண்டு நிறைவடைகின்ற நிலையிலும் அமெரிக்காவின் நாளாந்து தொற்று நிலைவரம் தொடர்ந்து உச்ச அளவை தொட்டு கொண்டிருக்கின்றன என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாகும்.